14 வயசில் சினிமாவில் அறிமுகமாகி 20 வயசில் சினிமாவோட உச்சத்திற்கு சென்று சென்னையில் கார் பங்களா அப்படின்னு சொல்லி வசதியுடன் வாழ்ந்த நடிகை ஒருத்தவங்க ஒரு சில ஆண்டுகளிலே தலைகீழாக ஏழ்மை நிலைக்கு திரும்பி கடன் காரணமாக சிறைக்கும் செல்ல வேண்டிய நிலைமை வந்து ஏற்பட்டது என்றால் அது நடிகை ஜெயக்குமாரோட சுகக்கதை தான். நடிகை ஜெயக்குமாரி பார்த்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்தவங்க. இவங்க வந்து சினிமாவில் வாய்ப்பு பெறணும் அப்படின்பதற்காக சென்னை வந்த நிலையில் அவருக்கு தமிழ் மற்றும் மலையாள படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவர் கலெக்டர் மாலதி என்ற மலையாள திரைப்படத்தில் பிரேம் நசீர் அவங்களுக்கு ஜோடியாக நடிக்க அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல மலையாள படங்களும் நடிச்சிருக்காங்க. தமிழில் எம்ஜிஆர் நடித்த நாடோடிகள் அப்படின்ற திரைப்படத்தில் நம்பியாருக்கு தங்கையாக நடிச்சிருப்பாங்க. இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றது. இருப்பினுமே ஜெயக்குமாரிக்கு கவர்ச்சி டான்ஸ் ஆட வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்கு. தற்போது ஐட்டம் சாங் அப்படின்னு சொல்வது போன்று அந்த காலத்திலேயே கவர்ச்சி நடனம் ஆடுவதற்கு முன்னோடியாக இருந்தவங்க தான் ஜெயக்குமாரி என்பது குறிப்பிடத்தக்கது. சிஏடி சங்கர், அனாதை ஆனந்தன், மாணவன், மீண்டும் வாழ்வேன், 100க்கு 100, அருணோதயம், காசேதான் கடவுளடா, கௌரவம் உள்ளிட்ட பல படங்களில் அவர் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடினார் என்பதும் அவரது கவர்ச்சி நடனம் அந்த கால இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கவர்ச்சி நடனம் ஆடுவதற்கு அவர் பெரிய தொகையை சம்பளமாக பெற்றதுனால அவர் மிக குறுகிய காலத்திலே செல்வந்தரானார்னே சொல்லலாம். சென்னையில் ஒரு மிகப்பெரிய மாளிகை வாங்கினார் என்றும் அவருடன் 2 விலையுயர்ந்த கார்கள் இருந்தது என்றும் கூறப்படுது. அவருடைய வீட்டின் மாடியில் தான் நடிகை ராதிகாவும் அவருடைய அம்மாவும் வாடகைக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியும் கூறப்படுது. இந்த நிலையில் தான் ஜெயக்குமார் சிங்கப்பூருக்கு கலை நிகழ்ச்சி ஒன்று செல்லும் போது அப்துல்லா அப்படின்றவரை சந்திச்சு அவர் காதலிச்சிருக்கார். அதுக்கப்புறம் 2 பேரும் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்திருக்காங்க. குழந்தைகள் பிறந்த பிறகு பட வாய்ப்புகள் குறைஞ்சதுனால அவர் பட தயாரிப்பில் வந்து ஈடுபட்டாங்க. ஏஎஸ் பிரகாசம் என்பவர் இயக்கத்தில் படம் தயாரித்து கொண்டிருந்த போது தான் அவருடைய கையில் இருந்த காசு எல்லாமே செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு வாங்கி படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த படத்தை அவரால் முடிக்க முடியலையா. ஒரு கட்டத்தில் கடன்காரர்கள் காரர்கள் நெருங்கி நிலையில் வீடு காரு எல்லாவற்றையுமே இழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரால் கடனை திருப்பி கொடுக்க முடியல என்பதனால நீதிமன்ற வழக்குகளை சந்தித்து சிறைக்கு சென்றதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில் தான் சிறையில் மிகவும் சோகத்தில் இருந்த அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்ச நிலையில் அன்றைய முதல்வரான கலைஞர் கருணாநிதியை சந்தித்ததாகவும் கருணாநிதி தான் காவல்துறை அதிகாரிடம் கூறி அவரோட நீதி பெற்று தந்ததாகவும் கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வழியாக வழக்கிலிருந்து விடுதலை பெற்றாலும் அவரை காப்பாற்றுவதற்காக ஒருவர் கூட முன் வரல என்பது தான் பெரும் சோகமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். கணவர் மற்றும் குழந்தைகளை எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாத நிலையில் சென்னைக்கு ஒதுக்குப்புறமான பெருங்குடி அப்படின்ற ஊரில் வந்து அவங்க குடிசையில் வாழ்ந்ததாக கூறப்படுது. இந்த நிலையில் தான் பத்திரிகையாளர் வந்து அவரை தேடி கண்டுபிடிச்சு பேட்டி எடுத்து பத்திரிகைகளை போட்டு வெளியானது தான் அன்றைய நடிகர் சங்கத் தலைவர் சரத்குமார் அவருக்கு உதவி செய்ததாகவும் கூறப்படுது. இருப்பினும் தற்போது அவர் இரு சிறுநீரகங்களும் பிரச்சனை என்பதனால மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருவதாகவும் சமீபத்தில் கூட அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து அவரை நேரில் சந்தித்து அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகள் அனைத்தையும் செய்ததாக வாக்குறுதி அளித்திருக்கார் என்றதும் குறிப்பிடத்தக்கது. 14 வயசில் சினிமாவுக்கு வந்து புகழின் உச்சம் சென்று கார் பங்களான்னு வசதியாக வாழ்ந்து ஒரே ஒரு சொந்த படம் எடுத்ததுனால வாழ்க்கையை தலைகீழா மாறிய சோகத்தை சந்தித்த ஜெயக்குமார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெயக்குமாரி மட்டுமில்லாமல் ஏராளமான நடிகர்கள் தங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதித்த பணத்தை எல்லாம் சொந்த படம் எடுத்துதான் இழந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.